அவன் சொல்றதனுடைய சாராம்சம் என்ன, நேரடியாக சொல்றேன், நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய், அதுதான் நீதி. இது காரண காரியம்லாம் தேடாத, செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. எவன் கேட்டாலும் நீ அதுக்கு பதில் சொல்ல தேவையில்லை, நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு அப்படின்னு அவன் அந்த கவர்னருக்கு அறிவுரை சொல்கிறான். எப்போவுமே கவர்னர்களுக்கு இந்த மாதிரி தான் அறிவுரைகள் சொல்லி அனுப்புவாங்க இவ்வளோருக்கு. எல்லா கவர்னர்களுக்குமே நீ என்ன நினைக்கிறியோ செய், நீ செய்ய நினைக்கிறது தான் நீதி, நீ இதுக்கு எவனுக்கும் விளக்கம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இவருக்கு வெள்ளக்காரன் காலத்திலேருந்து கவர்னர்களுக்கு இப்படி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த வெள்ளக்காரன் காலத்தில் மேற்கு வங்காளத்தில் சதி அப்படின்னு ஒரு காரியம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சதினா புருஷன் செத்து போயிட்டான்னா பொண்டாட்டியும் சேர்ந்து தீக்குளித்து செத்து போயிடுறது. புருஷனுடைய புணத்தை எரிக்கும்போது அந்த புணத்தோடு சேர்ந்து பொண்டாட்டியும் அந்த சிதையில் ஏறி தானும் செத்து போயிடுறது. ஏன் அப்படி சாகணும் அப்படின்னா அப்படி சொல்லப்பட்டிருக்கு, முன்னோர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய மத அறம் அப்படி சொல்லுகிறது, நம்முடைய அறநூல்கள் அப்படி சொல்லு. அறநூல்கள்னால் திருக்குறள் சொல்லலை, நம்முடைய ஊரில் அந்த பழக்கம் ஒன்றும் பெரிதாக கிடையாது.